ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு மலை ஏற ஒருத்தர் இருந்தாரு இவரு சுத்தியல் கயிறு இதெல்லாம் வச்சு அந்த மலை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அது மேல கை வச்சுதான் இவர் ஏறுவாரு இவரு ரொம்ப செங்குத்தாங்கன்னு ஒரு மலை மேல ஏறிட்டு இருந்தாராம் இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கும் போது அவர் அந்த மலையோட உச்சி வரைக்கும் ஏறணும்னு நினைச்சாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவருக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சான் அவரால ஏறவே முடியலையாம் அவரோட கையில ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சான் அவருக்கு ரொம்ப தாகமா இருந்துதான் இதனால அவரால் அந்த மலை மேல ஏறவே முடியலையா ரொம்ப நேரமா ஒரே இடத்துலயே நின்னுக்கிட்டே இருந்தாராம் அவரால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கவே முடியலையாம் அவரு ஒரே இடத்துலயே ரொம்ப நேரமா தொங்கிட்டே இருந்தாராம் அவர் திடீர்னு அந்த மலையில இருந்து கையை விட்டுட்டாராம் அவருக்கு ரொம்ப பயமா இருந்ததாம்

இருக்கிறவங்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி துணிகளை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களாம் இது மேல அவர் விழுந்துட்டாராம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா அவர் வந்து தேவனை மகிமைப்படுத்தினாராம் பைபிள்ல ஒரு வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினைந்து நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய வரும் அப்போ நம்ம ரொம்ப பயப்படுவோம் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை விடுவிப்பாரு நம்மளும் நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்துவோம் ஏதாவது செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல்